மீண்டும் விசாரணைக்கு நாட்டில் இருக்கின்ற துப்பறியும் பிரிவை விசாரணைக்குரிய பிரிவை போலீசாரை இழிவுபடுத்துகின்ற ஒரு செயலாகும். எனவே தற்போது உங்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்ற இந்த தலைவரை முஸ்லீம் தலைவர்கள் அனைவரை உடனடியாக இந்த அரசாங்கம் விடுதலை செய்ய வேண்டும். இலட்சத்தனமான இந்த அசிங்கமான அநாகரிகமான நாட்டின் உரிமைக்கு வந்து பங்கம் விளைவிக்கின்ற ஜனநாயகத்தை அழிக்கின்ற இந்த செயலிலிருந்து மீள வேண்டும். அதே நேரம் வெளிநாடுகளில் பலதரப்பட்ட அன்பர்களை கண்ட நிலையிலே இந்த அரசாங்கம் ஓடிக்கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட முஸ்லீம் நாடுகளும் இந்த நாட்டில் நடக்கின்ற இந்த அநீதியை இந்த ஜனநாயக அழிப்பை எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டும் என்று வினயமாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாட்டிலே தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சி நிரல் அமைதிக்கு கொண்டு வர வேண்டும், முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். குறிப்பாக முஸ்லீம்களை இலக்கு வைத்து முஸ்லீம் தலைவர்களை கைது செய்கின்ற முஸ்லீம்களுடைய மார்க்க கடமைகளை இடைநிறுத்துகின்ற மிகவும் இலட்சத்தனமான அநியாயமிக்க பல செயற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதை நிறுத்த வேண்டும் என்று கோரி இந்த அரசிடம் கோருகின்ற ஒரு விடயமாக தவிர நாங்கள் வெறுமனே இந்த நாட்டினுடைய உரிமையை மீறுகின்ற எந்த ஒரு செயற்பாடையும் இந்த நாட்டில் இருக்கின்ற முஸ்லீம்களாகிய நாங்கள் கோரவில்லை, தனி நாடு கோரவில்லை, அதிகாரம் கோரவில்லை. எங்களுக்கான உரிமைகளை தாருங்கள் என்று எங்களுடைய தலைமை இந்த பாராளுமன்றத்திலே கர்ச்சித்ததற்காக அவரை வேண்டும் என்று திட்டமிட்டு அவரை கைது செய்திருக்கின்றார்கள். அந்த கைது நியாயமற்றது. அதற்காக வேண்டி நாங்கள் அவரை விடுதலை செய்ய வேண்டும் என்று இந்த நாடு கூறாகும். நாங்கள் இந்த அரசுக்கு எதிரான இந்த கோரிக்கையை நாங்கள் முன்வைத்து வருகின்றோம். இன்று நாங்கள் கல்முனையிலே செய்ய இருந்த அந்த ஆர்ப்பாட்டத்தை நீதிமன்றத்தினூடாக கோவிட்டினுடைய சட்டத்தை பிரயோகித்து தடை செய்திருக்கின்றார்கள். ஆனால் கொழும்பிலே நாங்கள் 3 நாட்களுக்கு முன்பு செய்த போது எந்த விதமான தடை ஏற்பாடுகளும் அங்கே இல்லை. எனவே ஜனநாயக ரீதியிலே எங்களுடைய தலைவரை விடுதலை செய்ய வேண்டும் என்று நாங்கள் கோருகின்ற இந்த செயற்பாட்டுக்கு இந்த அரசு செவிமடுக்க வேண்டும், செவிசாய்க்க வேண்டும். இதே போன்ற இந்த உலக நாடுகளும் இதற்கு உறுதுணையாக இருந்து ரிசாட் பதியுதீன் என்கின்ற தலைமையை மீட்டு தர வேண்டும். அது மாத்திரம் அல்லாமல் முஸ்லீம்கள் ஆகிய எங்களுடைய அனைத்து விடயங்களிலே இருந்தும் அவர்கள் எங்களுக்கு பின்னால் இருந்து முழு ஆதரவையும் வழங்க வேண்டும். முஸ்லீம்கள் என்ற பெயரில் இருக்கின்ற எங்களுடைய ஆசாத் சாலி உட்பட பல பேர்களை கைது செய்திருக்கின்றார்கள். இன்னும் எத்தனையோ முஸ்லீம்களுடைய தலைவர்களை கைது செய்வதற்கான திட்டம் தீட்டி இருக்கின்றார்கள். எனவே நாங்கள் இந்த புனித நோன்பிலே கையேந்தி பிரார்த்திக்கின்றோம். இந்த நாட்டிலே முஸ்லீம்கள் சுயமாக வாழ்வதற்கான வழியை தந்துதவுமாறு இந்த நாட்டினுடைய அதிகாரமிக்க ஜனாதிபதி ஏனைய அமைச்சரவை அந்தஸ்துள்ள அத்தனை பேரிடம் கேட்டுக்கொள்வதோடு இந்த இலங்கையில் இருக்கின்ற முஸ்லீம்களுடைய தூதர்கள் அத்தனை பேருக்கு நாங்கள் இந்த விடயத்தை நாங்கள் முன்வைக்கின்றோம். இன்று நாங்கள் இந்த அரசுக்கு எதிரான ஒரு போராட்டம் அல்ல. இந்த அரசு ஒட்டுமொத்தமாக இலங்கையில் இருக்கின்ற சிறுபான்மை சமூகத்தை ஒடுக்க வேண்டும் என்று தமிழ் சகோதரர்களை ஒடுக்கி இருக்கின்றால் அதே போன்ற முஸ்லீம்களையும் ஒடுக்கி ஆள வேண்டும் என்று இன்று திட்டமிட்டிருக்கின்றால் அந்த வகையிலே முஸ்லீம் தலைவர்கள் கை செய்யப்பட்டு கொண்டு வரிசையாக வந்து கொண்டிருக்கின்றது. அந்த நிகழ்ச்சி நிரலிலே இருந்து இந்த அரசு மாற வேண்டும். நாங்கள் அரசுக்கும் அரசுடைய உரிமைக்கும் எதிரானவர்கள் அல்ல. இந்த நாட்டிலே நாங்களும் சுயமாக வாழ வேண்டும் என்ற அடிப்படையிலே எங்களுடைய மார்க்க கடமைகளை, எங்களுடைய பெண்களுடைய ஆடை பிரச்சனைகள், எங்களுடைய பள்ளிவாசல்களில் தொழுகை கடமைகளை ஈடுபடுகின்ற விடயங்களிலே அரசு எங்களுக்கான உரிமைகளை தர வேண்டும் என்று நாம் கேட்கின்றோம். எங்களுடைய தலைவர் ரிஷாத் பாதீன் அவர்களை எந்த விதமான குற்றம் செய்யாத வகையிலே அவரை கைது செய்திருக்கின்றார்கள்.
அவருடைய கைது கண்டிக்கத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. கண்மூடித்தனமான ஒரு செயற்பாடாக இருக்கின்றது. அவர் ஒரு அமைச்சராக ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து இந்த இலங்கை திருநாட்டிலே பல ஏழை எளிய மக்களுக்கும் இந்த நாட்டுக்கும் பல தியாகம் செய்து அந்த மக்கள் நாட்டினுடைய நாட்டை கட்டியெழுப்புவதிலே அவருடைய வர்த்தக அமைச்சை அவர் சிறப்பாக செய்திருக்கின்ற வரலாறு இருக்கின்றது. இவ்வாறான விடயத்திலே இதனோடு தொடர்பட்ட எத்தனையோ நிறுவனங்களிலே அந்த எத்தனையோ நிறுவனங்களிலே இது தொடர்பான பொருட்களை கொள்வதை செய்திருந்த போதிலும் முஸ்லீம் அமைச்சர் என்ற ரீதியிலே இவரை கை செய்திருக்கின்ற விடயத்தை இந்த அரசு கைவிட வேண்டும். இந்த அரசு அந்த அரசுக்கு இந்த நாட்டிலே இந்த அரசினுடைய இந்த இலங்கை நாட்டினுடைய ஆரம்பத்திலிருந்து இன்று வரை நாங்கள் முஸ்லீம்கள் இந்த அரசாங்கத்துக்கு எந்த அரசு வந்தாலும் அவர்களுக்கு ஆதரவு வழங்கி அவர்களோடு இணைந்து செல்கின்றோமே தவிர இந்த நாட்டினுடைய இறைமை பாதுகாக்கின்ற விடயத்திலே சிங்கள பெருந்தேசியவாதிகளை விட முஸ்லீம்கள் பல தியாகங்கள் செய்த வரலாறுகள் இருக்கின்றது என்பது இந்த அரசுக்கு காட்டுகின்ற ஒரு விடயமாகவே நாங்கள் கருதுகின்றோம். எனவே எங்களுடைய எந்த குற்றம் செய்யாத எங்கள் தலைவரை விடுதலை செய்ய வேண்டும் என்று இவ்விடத்திலே நாங்கள் கோரிக்கொள்கிறோம். முஸ்லீம் விரோத போக்குகள் நிச்சயமாக கைவிடப்பட வேண்டும். எங்களை மரவணைத்து இந்த நாடு செல்ல வேண்டும். எமது கட்சியினுடைய தலைவரும் இலங்கை முஸ்லிம்களினுடைய தலைவராகவும் சமகாலத்தில் அதிகம் பார்க்கப்படுகிற கௌரவ தலைவர் ரிஷாத் பதியுதீனுடைய கைது ஒரு எதேச்சாதிகாரமான ஒரு கைது, ஒரு அநியாயமான ஒரு கைது என்பதை முழு நாடும் உணர்ந்து கொண்டிருக்கிற நிலையில்தான் இன்றைய இந்த ஆர்ப்பாட்டம் மக்களால் நடத்தப்படுகிறது என்பதில் மிக தெளிவாக இருக்கின்றோம். குறிப்பாக சொல்வதாக இருந்தால், ஒரு நாட்டினுடைய ஜனநாயகத்தை எந்தளவு தூரம் ஒருவர் மதிக்க வேண்டுமோ அந்தளவு தூரம் மதிப்பவர் தான் கௌரவ தலைவர் ரிஷாத் பதியுதீன் அவர்கள். அவருக்கு எதிரான விசாரணைகளை விசாரணை அதிகாரிகள் அழைப்பதற்கு முன்பே லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவாக இருக்கலாம், சிஐடியாக இருக்கலாம், பலமுறை சென்று இதனை விசாரியுங்கள், இதுக்கான முடிவை எடுங்கள் என்று சொன்னவர். பாராளுமன்றத்திலே என் மீது குற்றம் நிரூபிக்கப்படுமாக இருந்தால் உச்சபட்ச தண்டனையான தூக்கு தண்டனை தாருங்கள் என்பதாக மிக வெளிப்படையாக கூறிய ஒரு தலைவர் இருப்பார் என்றால் அது கௌரவ தலைவர் ரிஷாத் பதியுதீன் தான். எனவே இப்போது இருக்கிற சூழலில் இந்த ஜனாதிபதி ஆணைக்குழுவினுடைய ஈஸ்டர் அறிக்கை என்பது அப்பட்டமாக எமது கௌரவ தலைவர் ரிஷாத் பதியுதீன் மேல் எந்த பழியும் இல்லை, எந்த குற்றமும் இல்லை என்பதை நிரூபணம் செய்திருந்த சூழலில் நாட்டின் சூழலை காரணம் காட்டி இதில் இவரை கைது செய்வதனூடாக ஒரு மடைமாற்றம் செய்கின்ற உத்தியை இந்த அரசு கையாண்டிருப்பதான ஒரு பலத்த விமர்சனம் இங்கே எழுந்திருக்கிறது. எனவே தயவு செய்து என்னுடைய கோரிக்கை என்னவென்றால், அவர் மீது குற்றம் இருப்பதாக இந்த அரசு சொல்லுமாக இருந்தால் நீதிமன்றத்தின் முன்னால் அவரை நிறுத்துங்கள். நீதிமன்றத்திலே அவர் விடுதலை பெறுவார் என்ற நம்பிக்கை ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்துக்கும் இருக்கிறது. இங்கே உள்ள பிரச்சனை என்னவென்றால், பயங்கரவாத தடை சட்டம் என்கின்ற ஒரு சட்டத்தின் ஊடாக அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த பயங்கரவாத தடை சட்டம் என்பது மனித உரிமைக்கும் ஜனநாயகத்துக்கும் மாற்றமான ஒரு சட்டம். இது நீக்கப்பெற வேண்டும் என்று பல்வேறு ஆண்டுகளிலே மனித உரிமை ஆணையகத்தில் இது பல்வேறு முறை சொல்லப்பட்ட ஒரு விடயம். எனவே இந்த பிடிஐயினூடாக அரசு செய்யப்படுவது என்பது ஒரு வகையான அரசியல் பழிவாங்கலான ஒரு உத்தி என்று பலராலும் முன்மொழியப்பட்டிருக்கிற சூழலில் எமது தலைமையும் இவ்வாறான பயங்கரவாத தடை சட்டத்தினால் இப்பொழுதோ கைது செய்யப்பட்டு 90 நாட்கள் தடுத்து வைத்திருப்பதை எமது சமூகத்தைச் சேர்ந்த மக்கள் யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். 160 பிரதேச சபை உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், 4 பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதேபோன்று பல மாகாண சபை உறுப்பினர்களை கொண்டு ஒரு பெருங்கட்சியாக இந்த அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் அவருடைய கட்சி இருக்கிறது. அதனுடைய தேசிய தலைவராக அவர் இருக்கின்றார். கடந்த ஆட்சியிலும் கூட 6 அமைச்சுக்களை வைத்து பல்வேறு நஷ்டத்திலே இயங்கிக் கொண்டிருந்த கம்பெனிகளை இந்த நாட்டினுடைய அபிவிருத்திக்காக முன்கொண்டு வந்தவர். அது மாத்திரமல்லாமல் இந்த நாட்டிலே பல்வேறு நிதியுதவிகளை பெறுவதற்காக பல்வேறு அராபிய தேசங்களோடு தொடர்பு கொண்டு இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதில் ஒரு முக்கிய சக்தியாக இருந்தவர் கௌரவ தலைவர் ரிஷாத் பதியுதீன் அவர்கள். எனவே அவர் மீதான இந்த கைது மிகுந்த கண்டனத்துக்குரிய ஒரு கைதாக இருக்கிறது. இந்த ஜனாதிபதி அறிக்கையின் அடிப்படையில் கைது நடைபெறுமாக இருந்தால் இன்று கைது செய்யப்பட வேண்டியவர்கள் பலர் இருக்கிறார்கள். பொதுமத சேனா அமைப்பு தடை செய்யப்பட்டிருக்க வேண்டும். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனாவுக்கு எதிரான நடவடிக்கை தொடங்கப்பட்டிருக்க வேண்டும். அதேபோன்று முன்னாள் போலீஸ் மா அதிபர் அவருக்கு எதிரான நடவடிக்கை தொடங்கப்பட்டிருக்க வேண்டும். எனவே இந்த அறிக்கை ஒருபுறமாக இருக்க, பண்பாட்டில் எடுக்கின்ற நடவடிக்கைகள் என்பவை நிச்சயமாக ஒரு ஜனநாயகத்துக்கு புறம்பானது, நோக்கம் கொண்டது என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது. எங்களுடைய கோரிக்கை என்னவென்றால், நீதியாக நியாயமாக நடந்து கொள்ளுங்கள். அவர் மீது பிழை இருப்பதாக நீங்கள் கருதினால் தைரியமாக நீதிமன்றத்தின் முன்னால் அவரை நிறுத்துங்கள். நீதிமன்றத்தில் அவர் குற்றமற்றவர் என்று நிரூபிப்பார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. எனவே இன்று எமது பிராந்தியத்தில் அம்பாறை மாவட்டத்தில் மாத்திரமல்ல இலங்கை முழுவதும் இருக்கின்ற முஸ்லிம்கள், அவரினால் உதவி பெற்றவர்கள், அவருடைய சேவைகளை அனுபவித்த மக்கள் இப்பொழுது வீதிக்கு
पूरा राशि लेता हूँ।